வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டயோடு பற்றி பார்க்கலாம். டயோடு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோவில் எலக்ட்ரிக்கில் என்ன, எலக்ட்ரானிக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் தரேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த வீடியோ புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது டயோடு அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்டு, அதாவது ஒரு செமிகண்டக்டர் காம்போனன்ட்டு டயோடு அப்படிங்கிறது. செமிகண்டக்டர்னு வரும்போது நம்ம அதிகமாக செமிகண்டக்டரில் என்ன வகையான எலிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணுறோம். சிலிக்கான் என்பது வந்து ஒரு பியூர் செமிகண்டக்டரு. இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ஒரு 4 இருக்கும். இதை நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து ஃப்ளோ வந்து ஏற்படுத்த முடியாது. இதில் வந்து இம்பியூரிட்டியை வந்து செலுத்தினா தான் நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோவை ஏற்படுத்த முடியும். அதாவது பி டைப் என் டைப் ஜங்ஷனை நம்ம உருவாக்கணும். ஒரு சிலிக்கானில் உருவாக்கணும் அப்படின்னா தான் அங்கே வந்து நமக்கு எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து ஏற்படுத்த முடியும். அப்போது நமக்கு ஒரு பியூர் செமிகண்டக்டரை ஒரு இம்பியூரிட்டியை செலுத்தி பி டைப் அண்டு என் டைப்பாக உருவாக்கணும். இவ்வாறு நம்ம வந்து சிலிக்கானில் போரான் சேர்க்கும்போது என்னாகுது அப்படின்னா அது பி டைப்பாக வந்து உருவாகுது. அதாவது சிலிக்கானில் உள்ள 4 ஃப்ரீ எலக்ட்ரானையும் போரானில் உள்ள 3 ஃப்ரீ எலக்ட்ரானையும் நம்ம டோப்பிங் பண்ணி சேர்க்கும்போது, இந்த சேர்க்கும் முறைக்கு பேர் வந்து டோப்பிங்னு சொல்லுவாங்க. சேர்க்கும்போது என்னாகுது அப்படின்னா அங்கே ஒரு வெற்றிடம், அதாவது ஹோல் வந்து உருவாகிறது. அந்த ஹோல் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். பி டைப்பில் வந்து ஹோலு மெஜாரிட்டியாக இருக்கும். ஹோலுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜு கொண்டது. இதை வந்து நம்ம பி டைப் அப்படின்னு சொல்கிறோம். என் டைப் செமிகண்டக்டர் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு அது ஒரு பியூர் சிலிகான் செமிகண்டக்டரில் நம்ம ஆர்சானிக் சேர்த்து நம்ம என் டைப் செமிகண்டக்டராக உருவாக்குறாங்க. அதாவது சிலிகானுங்கிறதுல 4 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும், ஆர்சானிக்கில் 5 ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். இதை நம்ம வந்து சேர்க்கும்போது, அதாவது டோப்பிங் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதில் உள்ள 4 இதில் உள்ள 4 இணையுது. அப்போது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக உருவாகுது. இப்படி உருவாகிற ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து இந்த என் டைப்பில் மெஜாரிட்டியாக இருக்கும். அதாவது ஹோலை விட அதிகமாக ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இது என் டைப் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இந்த என் டைப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜு கொண்டது. இப்போது இது மாதிரி பிஎன் ஜங்ஷன் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிடும் டயோடில். இப்போ என்னாகும் அப்படின்னா பி சைடில் உள்ளது எல்லாமே வந்து நமக்கு ஹோலாக இருக்கும். இந்த சைடில் ஹோல் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். என் சைடில் உள்ளது எல்லாமே வந்து எலக்ட்ரானு, இந்த பக்கம் எலக்ட்ரான் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல இருந்து மைனாரிட்டியாக உள்ள இடத்துக்கு நோக்கி நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பி சைடில் உள்ள ஹோல் எல்லாமே வந்து என் சைடுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூவ் ஆகும்போது அங்கே ஒரு டிஃப்ளீஷன் ரீஜன் வந்து உண்டாகும். இப்போது இது மாதிரி நமக்கு வந்து பி சைடில் வந்து என் சைடில் இருக்கிற மெஜாரிட்டியாக இருந்த எலக்ட்ரான்லாம் வந்து பி சைடில் வரும். அதேமாதிரி பி சைடில் இருந்த மெஜாரிட்டியாக இருந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து என் சைடு போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நடக்கும். இந்த பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது எலக்ட்ரான் வந்து பி சைடு வந்து போகும்போது நமக்கு ஒரு கரண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த கரண்ட்டுக்கு பேர் டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே கரண்ட்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இந்த கரண்ட்டுக்கு பேர் டிஃப்யூஷன் கரண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு வந்து என் சைடு இருந்த மெஜாரிட்டி எலக்ட்ரான் வந்து பி சைடு வரும்போது அங்கே வந்து அந்த எலக்ட்ரான்லாம் வந்து பி சைடில் அது மைனாரிட்டியாக மாறிடும். அதேமாதிரி பி சைடில் இருந்த ஹோல்லாம் வந்து என் சைடு போகும். அப்போ என் சைடில் வந்து போகும்போது அது என் சைடில் அது மைனாரிட்டியாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி மாறும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஹோல் வந்து அந்த ரீஜியனுக்குள்ளே, அந்த டிஃப்ளீஷன் ரீஜியனுக்குள்ளே இருக்கிறப்போ அந்த ஹோல் வந்து எலக்ட்ரானை வந்து ஈர்க்கும். இந்த ஈர்க்கும்போது ஒரு கரண்ட் ஏற்படும். இந்த கரண்ட்டுக்கு பேர் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ வந்து அந்த டிஃப்ளீஷன் ரிங்கில் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து உருவாகும். அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு சார்ஜை வந்து உள்ளே அதுக்குள்ளே அந்த ரீஜியனுக்குள்ளே அனுமதிக்காது. அதாவது பி சைடில் இருக்கிற ஹோலையும் உள்ளே அமைக்க அனுமதிக்காது, என் சைடில் இருக்கிற எலக்ட்ரானையும் வந்து உள்ளே அந்த ரீஜியனுக்குள்ளே அனுமதிக்காது. அந்த சமயத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு உண்டாகி அங்கே ஒரு ரீஜியன் உண்டாகுது. அந்த ரீஜியனுக்கு பிறகு தான் டிஃப்ளீஷன் ரீஜனு. இப்போ இந்த டிஃப்ளீஷன் ரீஜனை வந்து உடைச்சதான் வந்து நமக்கு இது வழியாக இந்த டயோடு வழியாக கரண்ட் ஃப்ளோவை ஏற்படுத்த முடியும். உடைக்கணும் அப்படின்னா சிலிக்கானில் வந்து 0.7 வோல்டேஜ் அப்படிங்கிறத அந்த டிஃப்ளீஷன் கரண்ட்டை பிரேக்கப் பண்ணுற ஒரு வோல்டேஜ். இதே ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டோம்னா 0.3 வோல்டேஜ் அப்படிங்கிறது அந்த டிஃப்ளீஷன் ரீஜனை உடைக்கக்கூடிய ஒரு வோல்டேஜ். டிஃப்ளீஷன் ரீஜனை உடைக்கிறது அப்படின்னா என்னென்ன அப்படின்னா டயோடை வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து உடைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அதாவது டிப்ளீஷன் ரீஜனுக்கு
எந்த ஒரு பொட்டன்ஷியல் எத்தனை வோல்டேஜ் கொடுத்தா அந்த டயோடு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து உடைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து இந்த டயோடை நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு பேர் வந்து பயாசிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயாசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது டிப்ளிஷன் ரீஜனை நம்ம உடைக்கணும், அதாவது உள்ள ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாச்சு, அதனால் வந்து மெஜாரிட்டி வேறு எந்த ஒரு கேரியர் வந்து உள்ளே வந்து அனுமதிக்காமல் அந்த டிப்ளிஷன் ரீஜன் வந்து நமக்கு அமைஞ்சிருச்சு. அப்போது இது வழியாக நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், சிலிக்கான் இருந்தால் 0.7 வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கணும், ஜெர்மனியம் இருந்தால் 0.3 வோல்டேஜுக்கு மேலே கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வெளியிலிருந்து ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு வோல்டேஜை உள்ளே கொடுக்குற முறைக்கு பேர் தான் வந்து இந்த ஒரு செயலுக்கு பேர் தான் பயாசிங் அப்படின்றோம். இந்த பயாசிங் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம், ஒன்று ஃபார்வர்டு பயாசு, இன்னொன்று ரிவர்ஸ் பயாசு. இந்த பயாசிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.